அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஏக தந்தாய விக்மகே வக்ர துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். இன்று நாம் சுக்கர பேச்சு பற்றி பார்க்க போகிறோம். சுக்கர பகவான் அவர் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு அவர் மாறுகிறார். சுக்கர பகவான் ஐப்பசி 22ஆம் தேதி அதாவது நவம்பர் 8ஆம் தேதி அவர் விருச்சிக ராசியை விட்டு தனுசு ராசிக்கு செல்கிறார். அன்றைய கிரக நிலைகள்: ரிஷப ராசியில் குரு வக்கிரம், கடக ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, துலாம் ராசியில் சூரியன், விருச்சிகத்தில் புதன், தனுசு ராசியில் சுக்கிரன், மகர ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் சனி பகவான் வக்கிரம், மீன ராசியில் ராகு இருக்கின்றனர். மேஷ ராசிக்கு ஐப்பசி 22ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். சுக்கிரன் மேஷ ராசியினருக்கு 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் உரியவர். தன சப்தமாதிபதியான 2 7ஆம் இடங்கள் அவருக்கு சொந்தம். அதிபதியான சுக்கிரன் பாக்யஸ்தானத்துக்கு வருவது நல்ல நேரம்தான். தொற்ற காரியங்களில் வெற்றி கிடைக்கும். இதுவரை காரிய தடங்கல்கள் இருந்திருக்கும், இனிமேல் தாங்கள் என்ன செய்தாலும் தங்களுடைய மனம் போல நிறைவேறும், தடங்கல்கள் அனைத்தும் விலகும், துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும், மனதில் மனோபயம் அகன்றுவிடும், தைரியம் துணிச்சல் அதிகம், பயணங்கள் பலன் தருவதாக அமையும். திடீர் திடீர் என்று வெளியூர் சென்று வருவீர்கள், ஆனால் ஆதாயம் கிடைக்கும். பயணம் எந்த அளவுக்கு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு தங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். சுக்கிரன் என்றாலே உல்லாச பிரயாணம், பயணம் என்று சொல்வோம். பழைய கடன்கள் அனைத்தும் வசூலாகும். என்றைக்கோ தாங்கள் கொடுத்த பணம் வசூலாகும். இதுவரை தட்டி கழித்தவர்கள் அவர்களாகவே தேடி வந்து தங்களுக்கு பணத்தை திரும்ப செலுத்துவார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை, புது புது ஆடைகள் வாங்குவீர்கள். புது புது டிசைன் செய்த நகைகளை வாங்கலாம். அலுவலக பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் வந்து சேரும். தங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கலாம். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். இல்லறத்தில் சும நிகழ்ச்சிகள் படிப்படியாக நடைபெறலாம். இதுவரை பிள்ளைகளுக்கு தடங்கலான சுபகாரியங்கள் தங்களுக்கு நலவிதமாக நடக்கும். அடுத்து பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பாதை புலப்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் வந்து புரளும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு புது பண சான்ஸ் கிடைக்கலாம். நல்ல கதை அம்சம் கொண்டது படங்கள் கிடைக்கும். ஆடல் பாடல் நாட்டியம், குறிப்பாக பரதநாட்டிய கலைஞர்களுக்கு நல்ல வருமானம் பெருகும். இந்த சுக்கிர பயிற்சி ஆகும் நேரம் மேஷ ராசியினருக்கு குரு வக்ரம் அணைந்திருக்கிறார். குரு வக்ரமாக இருப்பதால் விரயாதிபதி ஒரு வகையில் வக்ரம் பெறுவது யோகம்தான். சும விரயங்கள் அதிகரிக்கும். பெற்றோர்களுக்காக விழாக்கள் நடக்கலாம். அதே நேரத்தில் தங்களுக்கு உடல் நலனில் சற்று கவனம் தேவை. சனி பகவான் அவரும் இன்னும் சிறிது நாட்களில் அதாவது ஐப்பசி 18ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடையப் போகிறார். அப்போது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஆக மொத்தம் சுக்கிர பகவானுடைய பயிற்சியினால் மேஷ ராசியினர் நன்மைகள் அடைவார்கள். இதனை நன்றாக பயன்படுத்தி வாழ முன்னேற வாழ்த்துகிறோம். ஹி மகுந்த மிருளாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்க்கவும் பிரணமாபியகம் சதிர்ப்பி ஸ்ரீகண்டை சிவ யுவதிபி பஞ்ச பிரபி பிரபிலாபி சம்போர் நவ பிரபி மூல பிரகிருதிபி திரய சத் வாதி சத் வசுதல கலாஸ்திர திரிவலய திரிரே காபி சார்த்தம் தவ சரணகோணா பரிணதா என்ற சுக்கிர ஸ்துதியை 16 முறை சொல்லுங்கள். நன்மை அடைவீர்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.